அவங்க எந்த பணியுமே செய்யலையே. ஏதாவது ஒரு பணி செஞ்சா தானே அவங்க தேர்தல் பணி செய்கிறாங்க. இந்த கோவிட் தடுப்பு பணியில் எந்த பணியிலும் செய்யலை. இப்போது எந்த ஏதாவது பணிகள் அவர்கள் செய்தால் தான் அது வந்து நம்ம வந்து சரி இந்த பணியெல்லாம் அவங்க சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அவங்க எந்த பணியுமே செய்யலை, வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த கடந்த 4 மாதங்களில் நீங்கள் ஆய்வு செய்தீங்களா? என்னை விட்டுருங்க, நான் உதயகுமார் ஆளுங்கட்சி அமைச்சர், நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லுவேன். நீங்கள் பத்திரிகையாளர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோவிட் காலங்களில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்து எத்தனை மக்களுக்கான நலத்திட்டங்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் காணொலி காட்சி மூலமாக எத்தனை ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அதே போல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் செய்த பணி என்ன? சரி, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வேண்டுகோள் கொடுத்து ஏற்று அவர்கள் கட்சிக்காரர்கள் செய்த பணி என்ன என்று ஒப்பிட்டு பார்த்தீர்களானால், அவர் பூஜ்யம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பூஜ்யமாகவும், மாண்புமிகு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எல்லோரு மனதிலும் ஒரு நம்பிக்கை நாயகராக இடம் பிடித்திருக்கிறார். கட்சி பணிகள் இப்போ நம்ம சமூக இடைவெளியை கடைபிடித்து முறையான இடைவெளியோடு முகக்கவசம் அணிந்து அந்த பணி நடைபெற்றிருக்கிறது. புதிய புதிய மாவட்டங்கள் எங்களுக்கு அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்டு அங்கே நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களெல்லாம் வந்து முழுமையான மக்கள் பணியில், இந்த கட்சி பணி, மக்கள் பணி, பொது பணி எல்லாம் ஒரு வடிவம் தான். ஆகவே இன்றைக்கு அந்த பணியில் முழுமையாக அம்மாவின் பிள்ளைகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்கள் மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், மண்டல வாரியாக ஏற்கனவே நான் பொது போக்குவரத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் ஏற்பட்ட அந்த சூழ்நிலை கருதி தான் இந்த தொற்று கட்டுப்படுத்துவதில் இந்த பொது போக்குவரத்து என்பது மிகவும் ஒரு சவாலாக இருக்கிறது. ஆகவே சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது, கிருமி நாசினி தெளிக்க வேண்டும், டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆக்டிவிட்டி செய்ய வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்தாலும் கூட அதிலே நடைமுறை சிரமங்கள் இருக்கிற காரணத்தினால தான் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தேவையான தளர்வுகளை மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய நன்மைக்காக பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். உடற்பயிற்சி கூடங்கள் தற்போது இன்றையிலிருந்து செயல்படலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி பகுதிகளிலே 10,000 ரூபாய் வருமானத்துக்கு கீழ் உள்ள வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படலாம் என்று கொடுக்கப்படுகிறது. அதுபோல் டிரைவிங் இன்ஸ்டியூட் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றையிலிருந்து அவர்கள் அது திறக்கப்படலாம் என்பதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தளர்வுகள் என்பது தேவையான தளர்வுகளை தொடர்ந்து மாநில முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி இ பாஸ் முறையை பற்றி கேட்டார்கள். மாநில முதலமைச்சர் அவர்கள் அதை கவனத்திலே கொண்டு எளிமைப்படுத்துது, இ பாஸ் நடைமுறையை எளிமைப்படுத்துது. இ பாஸ் நடைமுறையிலே பல சிரமங்கள் இருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள். அரசு இன்றைக்கு தேவையான அவசிய தேவைக்குத்தான் மக்கள் வெளியே வர வேண்டும், வெளியே வருவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்துகிறார்கள். ஆக இ பாஸ் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இறப்பு போன்றவைகளுக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்துக்கு செல்வதற்கும், அதே போல் சுப காரியங்களுக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்துக்கு செல்வதற்கும், அதே போல் அத்தியாவசிய மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டம் செய்வதற்கும் தற்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எளிமைப்படுத்தி ஒரு குழுக்களாக இருந்து செயல்பட்டதை ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களிலும் 2 குழுக்களாக அமைத்து இ பாஸ் முறையை எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய கள நிலவரத்தை கேட்டறிந்து தேவையான சீர்திருத்தங்களை மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து மேற்கொள்வார்கள்.